ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஞ்சல்ஸ் வேர்ல்டு இன்னைக்கு நம்ம பூரி சப்பாத்திக்கு கூட சாப்பிட்ற மாதிரி ஒரு கிரேவி ரெடி பண்ணிடலாம் ரொம்ப ஈஸி ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்காக ஒரு மூணு உருளைக்கிழங்கு மீடியம் சைஸ் உருளைக்கெழங்கு எடுத்திருக்கேன் இதை நம்ம வேக வைக்கணும் அதுக்காக வேக வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு நாலு கீரை கீர்த்தி வச்சு வேக வச்சோம்னா உருளைக்கெழங்கு வெந்தப்புறம் தோல் உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ வாங்க குக்கரில் வேக வச்சிடலாம் குக்கரில் உருளைக்கெழங்கு மூழ்கிற மாதிரி தண்ணி ஊற்றிட்டு உருளைக்கெழங்கு போட்டு நம்ம ஒரு மூணு விசில் விட்டு வேக வைக்கணும் இது சின்ன குக்கர் மூணு விசில் போதும் இப்போ இதுக்கு தேவையான அரைப்பை அரைச்சிடலாம் ஒரு அரைக்கப்பு போல் தேங்காய் எடுத்துக்கிறேன் இது கூட ஒரே ஒரு பல் பூண்டு எக்ஸ்ட்ரா போட வேண்டாம் பச்சை மிளகாய் நாலு சேர்த்துக்கோங்க நான் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால ரெண்டே ரெண்டு போடுறேன் நாலு சேர்த்தான்னா கரெக்டாக இருக்கும் இது கூட அரை டீஸ்பூன் ஜீரகம் இது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சாச்சு இந்தளவுக்கு நல்லாவே அரைச்சாச்சு இப்போ பாருங்கள் உருளைக்கெழங்கு நல்லாவே வெந்துருச்சு இப்போ ஒரு கடாயில் நாலு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் பெருஞ்சீரகம் அதாவது சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு பொறிஞ்சதும் ரெண்டு பெரிய வெங்காயம் நீள நீளமாக கீறி சேர்த்துக்கோங்க நான் வந்து சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு போல் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் எது வேணால் சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா வதக்கி எடுத்துடலாம் பெரிய வெங்காயம் இருந்தால் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு அஞ்சு பல் பூண்டு ஒரு இஞ்சி போல் இஞ்சி சேர்த்து நான் நல்லா இடித்து சேர்த்துருக்கேன் இதையும் லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இது கூட நம்ம தேங்காய் கூட அரைச்சி வச்ச தேங்காய் மிக்ஸர் சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டு கொஞ்சமாக லைட்டாக கிளறி விட்டுருங்க இப்போ இது கூட ஒரு கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க இது கொஞ்சமாக கொதிக்கணும் ஒரு கொதி வந்ததும் இது கூட நம்ம வேக வச்சு எடுத்த உருளைக்கிழங்க கொஞ்சமாக அப்படியே மேஷ் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப க்ரஷ் பண்ண வேண்டாம் லைட்டாக மேஷ் பண்ணி இது கூட சேர்த்து கிளறி விட்டுக்கலாம் உருளைக்கெழங்கு சேர்த்தப்புறம் ரொம்ப கொதிக்கணும்னு தேவையில்லை ஒரு கொதி வந்தாலே போதும் ஏன்னா உருளைக்கெழங்கு நல்லாவே வெந்திருக்கும் மூணு விசிலில் அதனால் இது உருளைக்கெழங்கு சேர்த்தப்புறம் ஒரு கொதி வர வரைக்கும் விட்டுருங்க பாருங்கள் ஒரு கொதி வந்தாச்சு இப்போ கடைசியாக மல்லித்தளை சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் ரொம்ப டேஸ்டான கிரேவி ரெடி ஆகிடுச்சு இன்றைக்குள்ளே பழமொழி இறுகினால் களி இலகினால் கூழ் அதாவது எந்த விஷயமாக இருந்தாலும் அதில் நிச்சயம் ஏதாவது ஒரு பலன் கிடைக்கும் அதனால் எந்த விஷயத்தையும் உதாசீனப்படுத்தக்கூடாது அதுதான் இதோட பொருள் இந்த டேஸ்டான கிரேவியை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை செஞ்சுட்டு நீங்கள் திரும்ப திரும்ப செய்வீங்க அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம, சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க, தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் bye